Hello guys, welcome. இன்னைக்கு வந்து நம்ம வந்து pan fried vegetable dumpling செய்ய போறோம். வித் சாஸ் ஓட செய்ய போறோம். ஆமா. ஸ்பைசியாவும் செய்ய போறோம். அன்ஸ்பைசியாவும் காரம் எல்லாமே செய்ய போறோம். வாங்க. சூப்பர். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அங்க வீடியோ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து நான் ஒரு மைதா 1/2 கப் மைதா மாவு கிடையாது. ஆல் பர்பஸ் ஃப்ளோர். அதான் போட்டுக்கணும். இது கூட நம்ம இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மெதுவா தான் பிசையணும். இப்ப தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தா இதுக்கு மைதா இது இந்த மாவு இதா போயிடும்ல, ரொம்ப தண்ணி இழகிடும் இழகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும். என்ன டம்ப்ளிங்ஸ்ல வர அந்த மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், சாஃப்டாவும் இருக்கணும். அதனால நீங்க பிசைய பிசைய தான் அதை அழுத்தி அழுத்தி பிசைய பிசைய உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எல்லாத்தையும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தனியா இதை எடுத்து வச்சு பிசைவோம். நல்லா இந்த நம்ம உள்ளங்கையால நல்லா பிரஸ் பண்ணி அதுக்கு அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசைஞ்சா உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா பிரெட் செய்யற ஆட்டமே நீட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இத இதுல இப்ப எப்படினாக்க டேஸ்ட் பாருங்க. இப்படி அமுக்குனீங்கன்னா விரல வச்சீங்கன்னா அது திரும்ப இப்படி மாவு எம்பி வந்துடும். முட்டைகோஸ் அந்த கேரட் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான உப்பு எல்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது இஞ்சி, இது வந்து ஸ்பிரிங் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். உப்பு அடுத்து நம்ம ஆலிவ் ஆயில் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஜூசினஸ் கிடைக்கும். அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ரொம்ப கம்மியா தான் சேர்க்கிறோம். ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும், இல்லாட்டி ரொம்ப ஸ்வீட் ஆகி போயிடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுல ஸ்பைசினஸ் ஏதாவது உண்டா? காரபாது உண்டு. இது வந்து பிள்ளைங்களுக்காக இப்ப நான் ஸ்பைசி இல்லாம செய்யறேன். கடைசியா ஸ்பைசி சேர்த்து செய்வோம். இப்ப நம்ம மாவு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு தேவையான அந்த இதை எப்படி சப்பாத்தி பூரி மாதிரி நம்ம இப்ப அதை தேய்ச்சி ஒவ்வொரு இதா எடுத்துக்க போறோம். அதுக்கு எப்படி நான் இதை ரெடி பண்றேன்னு பாருங்க. ஈவனா கட் பண்றதுக்காக ஈவனா கட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் மாதிரி செஞ்சுக்கிறேன். நடுவுல கையை விட்டு அப்படியே பிரிச்சிங்கன்னா அப்படியே வரும் வட்டமா. அதை அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே பாதி பாதியா ஹாஃப் ஹாஃபா கட் பண்ணி கட் பண்ணி நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்ப தான் உங்களுக்கு அந்த எல்லா டம்ப்ளிங்ஸும் ஒரே சைஸ்ல கிடைக்கும். நீங்க கையால பிச்சு பிச்சு மாவு எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளிங் பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும். இது பாருங்க ஈவனா கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மாவுக்கு எல்லா இதுவும் ஈக்குவலா அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணா இல்லாட்டி அதுக்கப்புறம் மடிக்கவும் முடியாது. இந்த மேல மடிக்கிறப்ப ஸ்டஃபிங் நிறையவும் வச்சிடக்கூடாது. வந்துட்டு இதையும் நம்ம உள்ளங்கையால நல்லா அமுக்கி விட்டுக்கணும். அமுக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கையாலேயே விரிச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இத சப்பாத்தி பூரி கட்டையால வச்சு நல்லா தேய்க்க போறோம். தண்ணியால நனைச்சிட்டு மடிச்சுட்டு இத வந்து நம்ம புடவையெல்லாம் ஃபோல்ட் பண்ணுவாங்க மடிப்பாங்கல்ல அந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே வரும்.
வீட்லயே அததான் சேர்க்கிறேன். அதாவது மிளகாய பாயில் பண்ணிட்டு அத மிக்சியில போட்டு அரைச்சு எண்ணெயில வதக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் ஸ்பைசிஸ் வந்து அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோ கார டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை எப்படி குக் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வானல்ல எண்ணெயை ஊத்திட்டு இப்ப நம்ம மடிச்சு வச்சிருக்க அந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க டம்ப்ளிங்ஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா போட போறோம். அது நீங்க போட்டீங்கன்னா போடுறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டிக் ஆகும், சட்டியில போட்டோம் வானல்ல வந்து ஸ்டிக் ஆகும். என்னதான் ஆயில் போட்டாலும் அந்த மாவு இதுக்கு ஒட்டும் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படியே ஆட்டி பாத்தீங்கன்னா அது தனியா அப்படியே வந்துடும், கொஞ்சம் ஆடும். அதுதான் வந்து அதுக்கான பதம். அப்ப வந்து நீங்க மூடி போட்டு கூட வேக வச்சிடலாம். லைட்டா பாருங்க இப்ப நீங்க கொஞ்சம் லைட்டா ரெடி ஆகும். இப்ப நீங்க இத வந்து திருப்பி திருப்பி போட்டு மூடி மூடி வச்சு இத வேக வைக்கணும். இது வந்து ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் அதனால சோப்புக்குனா நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். இப்ப பாயிண்ட் அது கொஞ்ச நேரம் கழிச்சு ரெடி ஆயிச்சு திரும்ப இத நான் திருப்பி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இதுக்குள்ள நம்ம அந்த சாந்து சாஸ் எப்படி செஞ்சுக்கலாம்னு பாக்கலாம். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிவப்பு மிளகாய் எடுத்துட்டேன், அப்புறம் ஒரு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் இது கூட நம்ம வேற என்ன தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நசுக்கி எடுத்துக்க போறோம். அரை ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் நம்ம சாஸும் ரெடி ஆயாச்சு. அந்த சைடு டம்ப்ளிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க நல்லா இருக்கு, கோல்டன் கலர்ல இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ள குக் ஆயிருக்கா என்னன்னு கட் பண்ணி பார்க்கலாம். பார்க்க நல்லா இருக்கு. அந்த சைடு சாஸ் தான் என் கண்ணை பறிக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. சரிங்க கட் பண்ணிக்கிது. பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ், இன்னொன்னு பாயில் டம்ப்ளிங்ஸ் இருக்குது. அதாவது சூப்பரா வச்சு பாயில் பண்ணலாம். உள்ள நல்லா குக் ஆயிருக்கு. இத வந்து நம்ம சாஸ்ல நம்ம பண்ண அந்த சாஸ்ல ஸ்பெஷல் சாஸ்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பிடலாம். அந்த சாஸும் சும்மா வேற லெவல்ல இருக்குது. பாக்கிறதுக்கே பிரமாதமா இருக்கு. செம்மையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, சாஸ் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க டம்ப்ளிங்ஸும். பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க் யூ சோ மச். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.